40 വർഷമായി മൂന്നാർ കോളനിയിൽ താമസിക്കുന്ന കുടുംബത്തിന് സർക്കാരിന്റെ സഹായങ്ങൾ ഇപ്പോഴും അന്യമാണ്. ആദ്യകാലങ്ങളിൽ നിർമ്മിച്ച ഷെഡുകളിലും പൊളിഞ്ഞുവീഴാറായ കെട്ടിടങ്ങളിലുമാണ് മൂന്നാർ കോളനിയിൽ കാഞ്ചിയുടെ 4 കുട്ടികളുടെ കുടുംബങ്ങൾ താമസിക്കുന്നത്. കോളനിയിൽ താമസിക്കുന്ന നിരവധി കുടുംബങ്ങൾക്കാണ് ഭൂമിയുടെ രേഖയില്ലാത്തതിനാൽ പഞ്ചായത്തിന്റെ സഹായം പോലും ലഭിക്കാത്തത്. വൻകിടക്കാരെയും ചെറുകിടക്കാരെയും ഒന്നായി കണക്കാക്കി റവന്യൂ വകുപ്പുകൾ നടത്തുന്ന ഇരട്ടത്താപ്പ് ദേവികുളം മേഖലയിലെ കുടിയേറ്റക്കാരെ ചെറുതൊന്നുമല്ല ബുദ്ധിമുട്ടിക്കുന്നത്. ഭൂമിയുടെ രേഖയില്ലെന്നാരോപിച്ച് റവന്യൂ സംഘം ഒരു ഭാഗത്ത് പ്രശ്നങ്ങൾ സൃഷ്ടിക്കുമ്പോൾ മറ്റൊരു ഭാഗത്ത് അർഹിക്കുന്ന ആനുകൂല്യങ്ങളിൽ നിന്നും പഞ്ചായത്തും ഇക്കൂട്ടരെ ഒഴിവാക്കുകയാണ്. മൂന്നാർ ന്യൂ കോളനിയിൽ 40 വർഷമായി കുടിയേറി താമസിക്കുന്ന സാധാരണക്കാർക്കാണ് സർക്കാരിന്റെ നൂലാമാലകൾ മൂലം ആനുകൂല്യങ്ങൾ നിഷേധിക്കപ്പെടുന്നത്. ആദ്യകാലങ്ങളിൽ നിർമ്മിച്ച ഷെഡുകളിലും പൊളിഞ്ഞുവീഴാറായ കെട്ടിടങ്ങളിലും ിലുമാണ് കാഞ്ചിയുടെ 4 കുട്ടികളുടെ 4 കുടുംബങ്ങൾ കോളനിയിൽ താമസിക്കുന്നത്. മഴ കനത്ത് പെയ്താൽ മുറിക്കുള്ളിൽ വെള്ളം കെട്ടിക്കിടക്കുന്നതും പതിവ് കാഴ്ചയാണ്. நாங்களும் 15 வருஷமா நான் வந்து அதிலிருந்து பராதி எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இங்கே எடுக்க கிடையாது. பஞ்சாயத்து மூலியமாக எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. எஸ்சி ஆஃபீஸ் மூலியமாக நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் எஸ்சி ஆளுக தான். எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் எங்களுக்கு கொடுக்க கிடையாது. நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு எதுனாலும் ஒந்தி எங்களுக்கு வேணும். தண்ணி வசதி எங்களுக்கு கிடையாது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் தண்ணி கொடுக்குறாங்க. பாதை எங்களுக்கு வர வேண்டிய பாதையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த பாதைக்குள்ள நடவடிக்கையும் எங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வழியும் எங்களுக்கு காட்டணும். വർഷങ്ങൾ പിന്നിട്ടതോടെ എപ്പോൾ വേണമെങ്കിലും കെട്ടിടം നിലംപൊത്താം. സമീപത്ത് മണ്ണിട്ടയടഞ്ഞാൽ ഏത് നിമിഷവും വീട് നിലംപതിക്കുമെന്ന ആശങ്കയിലാണ് ഈ കുടുംബം. இந்த பாதை எதுவுமே பாதை கிடையாது. சொந்த பாதை உண்டாக்குனா எங்க அம்மா தான். 10-25 வருஷமா கேஸ் நடந்து இப்போ தான் அந்த கேஸ் எல்லாமே தள்ளுபடி ஆகி பாதையே கிடையாது. ஒந்தி அந்த இடியுற மாதிரி இருக்கு. பாதையில கிழந்து நம்ம ஏறி வர முடியாது. அந்த பாதை உண்டாக்கிட்டு இன்னைக்கு நாங்க நடக்க முடியல. நீங்க சுத்தி தான் வரோம். எங்களுக்கு அடுத்த பாதை வழி வரோம். இதுல தெருவு லைட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போன மாசம் பக்கத்து விஷயமான விட்டா இது பண்டிகை 4 மணி ஆயிடுச்சுன்னா 5-4 மணிக்கு பிறகு ஆணை ஃபுல்லா இது வழி மாசத்துல ஒரு 2-3 ட்ரிப்பு இது வழி வர போகமா இருக்கு. நம்ம எந்த இதுக்கும் போக முடியல. பச்சை பிள்ளைன்னு வரும், பொம்பளை பிள்ளை. நாங்க 3 ஆம்பளை இருக்கோம். மேலத்துக்கு தான் கூடுதல போவோம். நைட்டுல இந்த நாங்கிட்டு மேலத்துக்கு போனா 3-4 நாள் ஆயிரும் வர்றதுக்கு. காத்து மலைக்கு தூக்கிருச்சு, அது போய் அபேஷன் கொடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. தேவிகுளம் போய் கொடுத்து அதுக்கும் அபேஷன் எடுக்கலை. நானும் வந்து கல்யாணம் முடிஞ்சு எனக்கு 30 வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு நானும் என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. இதில் எதுவுமே எங்களுக்கு எழுதி கொடுத்தா வாங்கி குண்டிக்கு பின்னாடி போட்டு எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. ஆமாம், அதனால் நாங்கள் இன்னும் இந்த மனு சோதனை தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு நடவடிக்கையும் கிடையாது. ஒன்றும் பஞ்சாயத்தில் போய் கேட்டோம்னா அது வரல இது வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பண்டு வரல அது வரலன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இதில் ஒரு தீர்மானம் எடுத்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நாங்கள் வாழ்வோமோ சாகுமோன்னு இதில் தான் இருக்கோம். എന്നാൽ രേഖകളുടെ അഭാവം മൂലം ലോൺ ലഭിക്കുന്നതിനോ കെട്ടിടം പുതുക്കി പണിയുന്നതിനോ അനുബന്ധ നടപടികൾ സ്വീകരിക്കുന്നതിനോ കഴിയുന്നില്ലെന്ന് താമസക്കാർ പറയുന്നു. സാധാരണക്കാർക്കായി പഞ്ചായത്ത് നിരവധി പദ്ധതികളാണ് നടപ്പിലാക്കുന്നത്. എന്നാൽ രേഖകളുടെ അഭാവം മൂലം ഇത്തരം പദ്ധതികൾ സാധാരണക്കാർക്ക് ലഭിക്കുന്നുമില്ല. ന്യൂസ് ബ്യൂറോ, മൂന്നാർ.